என்னாச்சு? யாரு? ஏ, வாங்க 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 வாங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பாக்குறதுல. எப்படி இருக்கீங்க? பட்டிக்காட்டான் பராக் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுதேன். ஆமா, மனுஷனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தாங்க. இந்த தண்ணிக்கு இருக்கிற மகத்துவம் வேற எதுக்குமே கிடையாது. மனுஷன்ல இருந்து இந்த உலகத்தையே சுத்தப்படுத்துற தண்ணி தான். தண்ணினா ஆற்றுப்படுத்தக்கூடிய விஷயம். மனுஷன்ல ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஆற்றுப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து இந்த தண்ணியில தான் இருக்கு. மனுஷனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி நம்ம வாழ்க்கையில உயிரோட்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறப்புக்கான பாட்டு. மனுஷன் பிறந்த ஒன்னா ஒரு பாட்டு, வயசுக்கு வந்தா ஒரு பாட்டு, வயக்காட்டில் நாத்து நட்டா ஒரு பாட்டு, எல்லாத்துக்கும் ஒரு சடங்கு நடத்தின பாட்டு, கல்யாண வீடு வச்சா பாட்டு, இறந்து போனா கூட ஒரு பாட்டு, எல்லாத்துலேயும் இசை இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்மளோட தமிழ் பண்பாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒப்பாரி பாட்டு. அந்த மாதிரி பாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கருங்குளம் நாச்சியாராமரை போய் பார்ப்போம். உங்களை அழைச்சிட்டு போகிறதுல இப்பவும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுதேன். பட்டிக்காட்டான் போகுதும் பார்மரே பெற்றெடுத்த வெள்ளி ரதம் போகுதும் பார், தட்டாந்தேருவில் யாரு ரதம் போகுதும் பார், தருமரே பெற்றெடுத்த தங்க ரதம் போகுதும் பார், அரையளவு தண்ணியில் அலறி வரும் நீர்மலை, மாரளவு தண்ணியில் மறிவு வரும் நீர்மலை, முட்டளவு தண்ணியில் முழங்கி வரும் நீர்மலை, மண்ணெண்ணத்தி செப்புடையார் மாரடிக்க, செல்ல மக்க கூடடிக்க, வைரம் வச்சு மண்ணெண்ணத்தி வைரம் மக்க. ஒப்பாரி பாட்டுங்கிறது என்னென்னா, ஒருத்தர் இறந்து போனோம்னா அந்த உறவுக்கெல்லாம் மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த அழுத்தத்தை பாட்டு மூலமாக போக்குறதுக்கு பேர் தான் ஒப்பாரி பாட்டு. ஒப்பாரி பாட்டை கேட்கும்போது அழ முடியாமல் சில பேர் அந்த அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிருப்பாங்க. அந்த பாடலை கேட்க கேட்க நெஞ்சில் அடித்து அந்த தாய்மார்கள்லாம் அழும்போது அந்த அந்த மன அழுத்தமானது வெளியே போயிருது. பச்சை பனவோல பயிறு கிண்டி அல்ல முன்ன, என்ன பார்த்த அம்மாளுக்கு பந்த போட்ட மாயமன்ன, கோனை பனையோரம் கோனை பனையோரம் நான் கொத்தமல்லி கிண்டி இருந்தேன், கொத்தமல்லி அல்ல முன்ன, என்ன பார்த்த அம்மாளுக்கு கொட்டு வந்த மாயமன்ன, தென்னை சாந்த பனவர சாந்த தென்னை மரம் நான் சருவு கிண்டி இருந்தேன், சருவு குட்டியா இல்ல முன்ன, என்ன பார்த்த அம்மாளுக்கு தங்கு சத்தம் கேட்டது என்ன, வட்ட வட்ட பறவையில் நான் வரவரிசை கிண்டியிருக்கேன், நான் வரவரிசையா இல்ல முன்ன, வட்ட வட்ட பறையில் வரவரிசை கிண்டியிருக்கேன், கொத்தமல்லி பத்தலன்னு பெயர் குத்து தானே டப்பா குத்து, காச்சலடிக்குதுன்னு கட்டிலில் பொய் படுத்தார், மேலே வாழிக்குதுன்னு மெத்தையில் பொய் படுத்தார், தோழு வாழிக்குதுன்னு தோம்பரகட்டில் பொய் படுத்தார், வண்டி தேடு தேடு வைத்தியரும் வந்துருங்க, வறுமையா வைத்தியர வலது கையே பருமையா, வலது கையே தாளாட்டம் வந்ததனம் போராட்டம், பைதா தேடுதிடுங்க பண்டு வரும் வந்துருங்க, வறுமையா பண்டு வர வலது கையே பருமையா, இடது கையே தாளாட்டம் எங்கள் தனம் போராட்டம், இஞ்சி வச்சு இஞ்சி வச்சு பிஞ்சி இஞ்சி கூடி நீர் யசவான வெந்நீர், பவள கோடி நீர்
பல்கழுவீர் சுக்கு குடிநீர் சொசான வெந்நீர். ஒருத்தர் இறந்து போறாருன்னா அவருடைய இறுதிச்சடங்கு முடிச்ச உடனே பூந்தியும் மிச்சரும் கலந்து, அதாவது இனிப்பும் காரமும் கலந்து ஆளு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்காங்கன்னா, இந்த மனுஷ பயல்களா, இந்த வாழ்க்கையில் இன்பம் துன்பங்கிறது ரெண்டும் சரிவிதமாக கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்துக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிப்பும் உறப்பும் கலந்து கொடுப்பாங்க. அதே போல் அந்த ரத்த நெருங்கிய உறவு இருக்கு இல்லையா, தாய் தப்பா இறந்துட்டாங்கன்னா பிள்ளை பாட்டி இவங்களாம் இறந்து அந்த ரத்த உறவுக்கு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் வேப்பிலைச்சாரும் கலந்து ஒரு மடக்கு வாயில் ஊற்றிடுவாங்க. ஏன்னா அந்த நெஞ்சு அடைப்பு, அந்த மன அழுத்தத்தை, அந்த கசப்பானது அப்படியே உள்ளே அழுத்தி அமைக்கிறோம். இது வந்து உடம்புக்கு ஒரு பாரமாக இருக்காது, மனதிற்கும் உடம்புக்கும் ஒரு பாரமாக இருக்காதுங்கிறக்காக இந்த இதை செய்வாங்க. அதோடு இந்த ஒப்பாரி பாட்டை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு ஆள் கிடையாது. அயளவு தண்ணியில் அலறி வரும் நீர்மால, முட்டளவு தண்ணியில் முழங்கி வரும் நீர்மால, மாரளவு தண்ணியில் மறிவு வரும் நீர்மால. கரிய நம்ம வாய்ஸாய் கோட்டு நான் பெரிய நான் கணிச்சேன், என் அதிகாரிவங்களாய் கோட்டை கொள்ளையிட்டேன். பத்து விளக்கரிய நம்ம வாசல் பட்டணத்து நம்பரிய நான் பத்து விளக்கணைச்சேன், யார் யார் இவங்களும் பட்டணத்தை கொள்ளையிட்டேன். வட்ட பறையில் வரவரிசி கிண்டிருக்கே, கொத்தமல்லி பத்தலன்னு பெய குத்துதானே டப்ப குத்து, பச்சை பனை ஓல பச்சை பனை ஓல நான் பயிரும் கிண்டி இருந்தேன். நான் பயிர் கிண்டியா இல்லை முன்னே என்ன பெற்றம்மாளுக்கு பந்தப்பட்ட மாயம் மங்கார நெய்வாக்கு மதுரையில் கத்தடிக்க இன்மரை அக்காவும் வாசம் மங்குனது என்னவே தான் சீமை தரவுக்கு அக்கா நம்ம வாசம் சிந்தாத நெய்வள சீமையில் கத்தடிக்க அக்கா நம்ம வாசம் சிந்தினது என்னவே தான் எட்டடிக்கு ராசாம்பு எனக்கு இருபதமா புத்தாலும் எம்பிரவி அக்கா நீ இன்பம் உள்ள ராசாம்பு என்னுடைய எல்கையிலே புக்கதப்பா. கோயில் பால் குத்த வச்சா உன்னை குயிலும் வராம எம்பிரவியக்காவுடைய குண்டு நான கரையாரா உனக்கு அடுக்கு மல்லி பூத்துருக்கு நான் அடுக்கு மல்லி பூ எடுத்து எம்பிரவி அக்காவுடைய அண்டெல்லாம் எண்ணிருந்தா உன்னை அண்ட முடியாம எம்பிரவி அக்கா உன்னை ஆற்றுலையே விட்டுருந்தேன்கரையாரா அங்கே குடமல்லி பூத்துருக்கு நான் குடமல்லி பூ எடுத்து எம்பிரவி அக்கா அவனோட கொறுக்கலாம் எண்ணிருந்தேன் நான் கொறுக்க முடியாம எம்பிரவி அக்கா உன்னை குளத்துலையே விட்டுருந்தேன். இந்த பாட்டியம்மாவுடைய பாட்டை வந்து எல்லாரும் கேட்டீங்க, மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. அந்த ஒப்பாரி பாட்டை கேட்கும்போது அதுவும் அந்த பாட்டியம்மா வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க அக்கா இறந்ததை சொல்லும் போதே நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் மனசுக்கும் அது தொற்றுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மரத்தை நட்டவன் வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை. இந்த மரம் இன்றைக்கி எத்தனை பேருக்கும் நிழல் கொடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி இங்கே இருந்து பேச முடியுது. ஆனால் மனுஷன் வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை. ஆனால் இது இயற்கை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணும்.
இந்த துக்கம் மனநிலையை வந்து மறப்பதற்கு ஒப்பாரி பாடல் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லோரும் இந்த பாடல்களை எல்லாத்துக்கும் பகிர்ந்து விடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கைங்கிறது குறுகிய காலம்தான், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம்தான் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். எல்லாருக்கும் வணக்கம். பட்டிக்காட்டான் பராக்.